அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் அரசு நிர்வாகத்துக்கான அணியை உருவாக்கி வருகிறார். தொழிலதிபர் எலான் மஸ்க், இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட விவேக் ராமசாமி இருவரும் டிரம்பின் நிர்வாக டீமில் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் அமெரிக்க அரசு திறன் துறையின் தலைமை நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வரிசையில் அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநராக துளசி கபாடை தேர்வு செய்துள்ளார். துளசி கபாடு பெயரின் முதல் பாதியில் இந்து பெயர் இருப்பதால் அவரை பலரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என நினைக்கின்றனர். ஆனால் துளசி அமெரிக்காவின் சாமோவான் வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவருடைய அம்மா இந்து மதத்துக்கு மாறி குழந்தைகளுக்கு இந்து பெயர்களை வைத்தார். துளசி கபாடுக்கு இந்தியாவுடன் நேரடி தொடர்புகள் எதுவும் இல்லை என்ற போதிலும் அவர் தன்னை இந்துவாகவே அடையாளப்படுத்துகிறார். அமெரிக்க காங்கிரஸில் உறுப்பினராக பதவியேற்கும்போது அவர் பகவத்கீதையின் மீது சத்தியம் செய்து பதவியேற்றார். அமெரிக்க தேசிய புலனாய்வு துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள துளசி கபாடுக்கு அந்த துறையில் எந்த முன் அனுபவமும் கிடையாது. ஆனால் அவர் சுமார் 20 ஆண்டுகள் அமெரிக்க ராணுவத்தில் பணிபுரிந்துள்ளார். ஈராக், குவைத் நாடுகளுக்கு ராணுவ பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளார். 2020 துளசி கபாட் கமலா ஹாரிஸுக்கு எதிராக ஜனநாயக கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராக முயற்சியில் ஈடுபட்டார். பின்னர் அந்த முயற்சியை கைவிட்டார். 2022 ஜனநாயக கட்சியை விட்டு விலகி குடியரசுக் கட்சியில் சேர்ந்தார். நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப்புக்கு ஆதரவாக செயல்பட்டார். கமலா ஹாரிஸுக்கு எதிரான விவாதங்களில் டிரம்ப் சிறப்பாக செயல்பட உதவிகள் செய்தார். தேசிய புலனாய்வு இயக்குநராக தேர்வாகியிருப்பதன் மூலம் அமெரிக்க அதிபருக்கு உளவு ஆலோசகராக செயல்படும் முதல் இந்து பெண் என்ற பெருமை துளசி பெற்றுள்ளார். துளசி கபாட் ஒரு பெருமை மிக்க குடியரசுக் கட்சிக்காரர். அவர் தனது அச்சமற்ற உணர்வை உளவுத்துறையில் பயன்படுத்துவார் என டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய புலனாய்வு இயக்குநராக தேர்வு செய்தமைக்கு துளசி கபாடும் டொனால்டு டிரம்ப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளாா்.